நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் தேன் பூச்சி தாக்குதலால் மா சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளது அரசு ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளான செம்போடை தேத்தாக்குடி புஷ்பவனம் வெள்ளப்பள்ளம் ஆயக்காரன் குளம் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் மா சாகுபடி செய்வது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம் போல் விவசாயிகள் சாகுபடி செய்த நிலையில் மா துளிர்விட்டு பூத்து குலுங்கியது ஆனால் தேன் பூச்சி தாக்கியதின் காரணமாக பூக்கள் மரத்திலேயே கருகி வருகின்றன இதனால் மா சாகுபடி நல்ல லாபம் கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்த விவசாயிகளுக்கு ஏமாற்றமே மிஞ்சியுள்ளது இந்த வருஷம் மாமரத்தினுடைய மகசூல் வந்து இல்லை பனி மழை ரெண்டாவது ஒரு கருப்பு பூச்சி தாக்குதல் காரணமாக மகசூல் சரியா திட திட்டத்திற ஒரு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் மாமரம் வந்து மகசூல் கொடுத்திருக்கு அதற்கு சரியான விலை இல்லை அதற்கு வேளாண் துறை தோட்டக்கலை இதிலேருந்து வந்து அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு எங்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கணும் வழங்கினால் மட்டுமே இதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்க அதே நேரத்தில் அரசாங்கமும் இதுக்கு தகுந்த நிவாரணம் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க